கதைக்கலாமா? ஒரு ஊரில் கடவுள் நம்பிக்கை கொண்ட ஏழை முதியவர் ஒருவர் இருந்தார். அதே ஊரில் செல்வந்தரான நார்த்திகர் ஒருவரும் இருந்தார். இருவருக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு வாக்குவாதம் இருந்து கொண்டே இருக்கும், கடவுள் நம்பிக்கையை பற்றி. ஒரு நாள் இந்த முதியவருக்கு உணவே கிடைக்கவில்லை. இவர் கடவுளிடம் உறக்க வேண்டிக் கொண்டிருந்தார் தனக்கு உணவு கொடுக்கும்படி. இதை தற்செயலாக அந்த செல்வந்தர் கேட்டுவிட்டார். உடனே என்ன செய்தார், ஒரு பொட்டலம் உணவை எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஏழை முதியவரின் வீட்டின் முன் வைத்துவிட்டு சென்று விட்டார். சற்று நேரம் கழித்து வெளியே வந்த அந்த முதியவர் இந்த உணவை பார்த்துவிட்டு கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த உணவை உண்டு கொண்டிருந்தார். திரும்பி வந்த அந்த செல்வந்தர், இந்த உணவை உனக்கு ஒன்று முன் கடவுள் கொடுக்கவில்லை, நான் தான் கொடுத்தேன் என்று பெருமையாக கூறினார். அந்த ஏழை முதியவர் அந்த செல்வந்தரை பார்த்து சிரித்து கொண்டே, கடவுளே, கடவுள் நம்பிக்கை இல்லாத இவர் மூலமாகவும் எனக்கு நீர் உதவி செய்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி என்று கூறுகின்றார். இன்றைய திருப்பாடல் நமக்கு அதைத்தான் கூறுகின்றது. ஏழை கூவி அழைத்தால் ஆண்டவர் நிச்சயமாக செவிசாய்ப்பார் என்று. இன்றைய சிந்தனைக்கு, நான் கூவி அழைக்கும் போதெல்லாம் எனக்கு உதவி செய்யும் இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேனா?